ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரட்டை உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இறால் தொக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மூணு தக்காளி, கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, 100 கிராம் இறாலை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டிய மசாலாலாம் இது தான். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் தனியாத்தூள், சீரகத்தூள், வெறும் மிளகாய் தூள் எல்லாமே 2 ஸ்பூன் இருக்குது. தென் இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், இதில் இலை, அன்னாசிப்பூ, சோம்பு, ஏலக்காய், அப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, நான் முக்கியமான ஒரு பொருள் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, என்னென்னா கடுகு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, கடுக்கு வந்து இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். எல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, கருகிடக்கூடாது. ஸோ சிம்லேயே வச்சு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி கடை சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாக பொரிஞ்சிடும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது வெங்காயம் வந்து இப்படி வேணால் போட்டுக்கலாம், பட் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி போடுறதுனால சீக்கிரமாக வதங்கிடும். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இந்த டைமில் வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளந்து விட்டுருங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். ஏன்னா தக்காளி போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னா அதோடய ரா ஸ்மெல் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம இது கூடயே போடும் போது நல்லா அதை வதங்கி அந்த ஸ்மெல்லு பச்சை வாசனை சொல்லுவாங்க, அது போயிடும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. சீக்கிரமாக வேகலைன்னா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சா சீக்கிரம் வெந்துடும். ஸோ இப்போ இது நல்லா வதங்கி எண்ணெயில் மேலே வர ஆரம்பிச்சிச்சு பிரிஞ்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறால் போட்டுக்கிறோம். இறால் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ வந்து குக் பண்ண டைமும் நம்ம கம்மி தான். நல்லா கலந்து விட்டுக்கணும். இது வந்து நம்ம மசாலா போடுறதுக்கு எந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா, இறாலாம் வந்து இப்போ ஆல்ரெடி 1-2 வர ஆரம்பிச்சிச்சு, அந்த சுருண்ட மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வர ஸ்டேஜில் அதில் வந்து மீதி மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இறால வந்து அந்த மசாலா வந்து நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து தண்ணி சின்ன டம்ளரில் ஒரு 3-4 டம்ளர் தண்ணி சின்ன டம்ளரில் நான் வைக்கிறேன். ஏன்னா வந்து இது சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ தண்ணி நிறைய வச்சுன்னா ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் ஒரு 3-4 சின்ன டம்ளரில் தண்ணி வச்சுருக்கேன் நான். ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணிட்டேன்.
ஸோ இது நம்ம அப்படியே குக்காக விட்டுடலாம். ஓகே, இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது அது கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும், நல்லா அந்த கிரேவி பதத்துக்கு சுண்டி வரணும். ஓரளவுக்கு சுண்ட ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து நீங்கள் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடலாம், ரைஸ்க்கும் செட் ஆகும், சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். நல்ல ஒரு காம்பினேஷன். ஸோ நம்ம டிஷ் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆகிடுச்சு. ஸ்மெல்லும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஃபைனலாக இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.